ஊதிய உயர்வை அமல்படுத்த கோரி கோவை இஎஸ்ஐ மருத்துவமனையில் தூய்மை பணியாளர்கள் வேலை நிறுத்த போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர். இதுகுறித்து செய்தியாளர் சுதேவன் வழங்கும் கூடுதல் தகவல்களை கேட்கலாம். வணக்கம் சுதேவன், அங்கு நிலைமை எவ்வாறு இருக்கிறது? தூய்மை பணியாளர்களின் கோரிக்கைகள் என்னென்ன? விரிவா தகவல்கள் சொல்லுங்க. இஎஸ்ஐ மற்றும் அரசு மருத்துவமனையில் தொடரும் தூய்மை பணியாளர் போராட்டத்தால் நோயாளிகள் மிகவும் அவதியடைந்துள்ளனர். கிறிஸ்டல் பிரைவேட் லிமிடெட் நிறுவனத்தின் கீழ் கோவையில் உள்ள இஎஸ்ஐ மற்றும் அரசு மருத்துவமனைகளில் 500க்கும் மேற்பட்ட தூய்மை பணியாளர்கள் பணியாற்றி வருகின்றனர். இவர்களுக்கு நாள் ஒன்றுக்கு ₹412 என்ற அடிப்படையில் மாதம் 12,360 ரூபாய் சம்பளம் வழங்கப்பட்டு வந்தது. இந்நிலையில் கடந்த சில மாதங்களுக்கு முன்பு சம்பள உயர்வு கேட்டு போராட்டத்தில் ஈடுபட்டு வந்தனர். இதையடுத்து கடந்த ஆண்டு வந்து இருந்த கோவை மாவட்ட ஆட்சியராக இருந்த சமீரன் ஜனவரி மாதம் முதல் ₹721 சம்பளம் வழங்கப்படும் என ஒப்பந்தங்கள் இடப்பட்டது. இதன் பின்னர் ஒப்பந்த தூய்மை பணியாளர்கள் போராட்டத்தை கைவிட்டு பணிக்கு திரும்பினர். ஆனால் மாவட்ட ஆட்சியர், அதாவது இங்கே பணிபுரிந்த மாவட்ட ஆட்சியர் சமீரன் அவர்கள் இட்ட உத்தரவான ₹721 என்பது ஒப்பந்த தூய்மை பணியாளர்களுக்கு வழங்கப்படவில்லை. இதனால் பணிக்கு திரும்பாத நிலையில் தொடர்ந்து போராட்டத்தில் ஈடுபடுவதென தற்பொழுது ஒப்பந்த தூய்மை பணியாளர் ஈடுபட்டு வருகின்றனர். இதனால் மேலும் இதுகுறித்து முறையான சம்பள உயர்வு வழங்கப்படாததால் கோவை அரசு மருத்துவமனை மற்றும் அல்லது இஎஸ்ஐ மருத்துவமனையில் பணியாற்றக்கூடிய 500க்கும் மேற்பட்ட தூய்மை பணியாளர்கள் கடந்த 9ஆம் தேதி முதல் உள்ளிருப்பு போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். 3வது நாளாகவும் தற்பொழுது போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். இதனால் கோவை அரசு மருத்துவமனை மற்றும் இஎஸ்ஐ மருத்துவமனைகளில் உள்ள கழிப்பறைகள் மற்றும் அந்த சுற்றுவட்டார பகுதிகள் தூய்மை செய்யப்படாததால் நோயாளிகள் கடும் சிரமத்திற்குள்ளாகியுள்ளனர். தங்களுடைய விரிவான தகவலுக்கு நன்றி சுதேவன்.